ஓபன் டாக் தமிழ் ஜெயங்கொண்டம் அருகே மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சியில் பிரம்மாண்டமான அரண்மனை சுவர் கண்டுபிடிப்பு மற்றும் செங்கற்களால் ஆன நீர்போக்கி வாய்க்கால் கண்டுபிடிப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோவால் உலக பிரதான சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு உலக பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்து வாழ்ந்து வந்ததாக வரலாறு கூறுகிறது. இந்நிலையில் அதன் அரண்மனை கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள மாளிகை மேட்டில் உள்ளது என்றும் முன்பு நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் அதற்கான சான்றுகள் உள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாளிகை மேட்டில் அகழ்வாராய்ச்சி பணி கடந்த பிப்ரவரி 15 ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடந்து வருகின்றது. முதலில் கூரை ஓடுகள், இரும்பில் ஆன ஆணிகள், சீன வளையல்கள், செப்பு காசுகள் உள்ளிட்டவைகள் கிடைக்கப்பெற்றது. மேலும் சிறு சிறு சுவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்று சுமார் 5 உயரமுள்ள 1 அகலம் உள்ள பிரம்மாண்டமான சுவரும் சுமார் 5 நீளமுடைய செங்கற்களால் ஆன நீர்போக்கி வாய்க்காலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் பெரும்பாலான கூரை ஓடுகள் உடைந்து சிறு சிறு ஓடுகளாக பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது. தற்போது அகழ்வாராய்ச்சி பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ரெண்டு டோஸ் போட்டோம்னா தேவைப்பட்டாங்க சார். இதுதான் இன்ஜெக்ஷன் போட்டு பட்டு நேரங்கம்மா.